ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது உங்கள் அபிஸ் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம கத்திரிக்காய் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம் எஸ் கத்திரிக்காய் பிரியாணி இதை நார்த்து சைடில் வாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிஜமாவே நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிறமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அபி பேரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரியே ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு பெரிய தொண்டு பட்டை கிராம்பு சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்டாரு அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அப்புறம் கத்திரிக்காவை கட் பண்ணி நீங்கள் நீலவாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் புதினா அப்புறம் அரிசியை கழுவி நான் ஆர்டினரி ரைஸ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கழுவி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் மீடியம் சைஸ் குக்கர் வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டை கிராம்பு சோம்பு மசாலாவே இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த பட்டை கிராம்பு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு வரும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுத இதோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை அப்படியே இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெட்டி வச்ச தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளியில் நல்லா ஜூஸ் ஆகி ஒரு தொக்கு மாதிரி வர அளவுக்கு அதை நம்ம வதக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன் நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில் உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்குவேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் சால்ட்டு கூட மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து ஒரு மசாலா ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் கத்திரிக்காய் சீக்கிரம் எந்திரும் ஸோ நிறைய தண்ணி ஊற்ற வேணா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா ஜார்லயே அதையே கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டால் மட்டும் போதும் இப்போ பாருங்க இதில் நல்லா கொதிக்குது தண்ணி இந்த அளவு இருந்தா போதும் இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஊற வச்சு அரிசியை அதில் ஆட் பண்ணி நல்லா கலரிக்கலாம் ஓகே அரிசி போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கப்பு ரைஸுக்கு மூணு கப்பு தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊற்றி ஒரு கலர் கலர்னதுக்கு அப்புறம் உப்பு காரம்லாம் பார்த்து டேஸ்ட் பார்த்து வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே டேஸ்ட் பார்த்தாச்சு இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் ப்ர ப்ரெஷர் குக்கரை தட்டு போட்டு மூடிடுறேன் ரெண்டு விசில் விட்டு இதை நான் இறக்க போகிறேன் ஓகே ரெண்டு விசில் விட்டு இது இறக்கியாச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் முடி ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி ரெடி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை இப்போ நம்ம பரிமாற வேண்டியதுதான் சாதம் கிளறும்போது பார்த்து உடையாமல் கிளறுங்க ஓகே ஃபைனலி நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது நான் என் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ்லேயும் போட்டேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ரைத்தாக தொட்டுக்கலாம் இல்லை வேறு எந்த விதமான கிரேவி சிக்கன் கிரேவி மஷ்ரூம் கிரேவி இல்லை பன்னீர் கிரேவி எது வேணால் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்